ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் உடன் பிறப்புகள். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோரேமான்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டோரா யாக்கி அல்லது டோரா கேக் எப்படி வீட்லேயே சுலபமாக பண்ணுறதா பார்க்க போகிறோம். இந்த டோரா கேக் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றி அதை நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணிட்டோடனே அதில் கொஞ்சம் கொஞ்சமாக பவுடர் டு சுகர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பவுடர் டு சுகர் ஆட் பண்ணிட்டோடனே நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மைதா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் இனிப்புக்காக நம்ம வந்து தேன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் கொஞ்சம் போல் பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம 30 நிமிஷம் அப்படியே வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு தோசை பேனில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பண்ணி வச்சுருக்க பேட்டரை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி பபுள் ஃபார்ம் ஆன உடனே அதை திருப்பி போட்டுருங்க. ஒரு ஒரு பக்கமும் 30 செகண்ட் மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுடைய பேன் கேக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் வந்து சாக்கோ ஸ்ப்ரெட் யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து நடுவில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி உங்ககிட்ட சாக்கோ ஸ்ப்ரெட்லாம் இல்லைன்னா நம்ம ஃப்ரூட் ஜாம் இருக்கு இல்லையா, அதை கூட அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஃப்ரூட் ஜாம் தான் அப்ளை பண்ண போகிறேன். டார்க் ப்ரௌன் கலருக்கு பக்கம் வந்து நம்ம வந்து மேலே வச்சுக்கணும். நடுவில் வந்து லைட் ப்ரௌனாக இருக்கும் இல்லையா, அந்த பக்கத்தில் நம்ம வந்து ஜாம் அப்ளை பண்ணி ரெண்டுத்தையும் ஒன்றா வைக்க போகிறோம். தட்ஸ் ஆல், நம்மளுடைய டோரா கேக் அல்லது டோரா யாக்கி ரெடி ஆகிடுச்சு. இந்த டோரா கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.